ஜூல் ஆய்வு ஒன்றில் சுருளின் முனைகளுக்கு இடையே 6 வோல்ட் மின்னழுத்தம் உள்ளபொழுது 30 நிமிடங்களுக்கு மின்னோட்டம் செலுத்த வெப்பநிலை பார்த்திங்கன்னா 5 டிகிரி செல்சியஸ் உயர்கிறது. அதே மின்னோட்டத்தினை சுருளின் குறுக்கே பார்த்திங்கன்னா 9 வோல்ட் மின்னழுத்த உள்ளபொழுது 20 நிமிடங்களுக்கு செலுத்தினால் ஏற்படும் வெப்பநிலை உயர்வு என்ன? இதற்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும் அப்படின்னாக்கா டி டீட்டா டேஷ் ஈக்குவல் டு வி டூ ஸ்கொயர் பை வி ஒன் ஸ்கொயர் இன்ட்டு T2 by T1 into D theta. இதில் பார்த்தீங்கனாக்கா V1 இது 6V ரைட்டுங்களா V1 இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வி டூ வந்து 9 இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9 வோல்ட் ஸ்கொயர் பை 6 வோல்ட் ஸ்கொயர் இன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிமிடங்களில் கொடுத்துருக்குறாங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா செகண்டுக்கு மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 × 60 டிவைடட் பை 30 × 60 அடுத்தது டி டீட்டா என்னது 5 ரைட்டுங்களா. இப்போ இந்த 60 இந்த 60 கேன்சல் ஆகிடுமா, இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுமா ரைட்டுங்களா. அப்போ மீதி என்ன இருக்கும்? அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 81 ÷ 36 × 2/3 × 5 ரைட்டுங்களா. இப்போ 3 × 27 இது அடிச்சிங்கனாக்கா 18 வருமா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 2 × 3 வருமா. அப்போ என்ன வரும்? 15 / 2 7.5 டிகிரி செல்சியஸ். அப்போ வெப்பநிலை உயர்வு என்ன? 7.5 டிகிரி செல்சியஸ்.